அலமதுல்லா கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள் அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் மறுமையை இலக்காக கொண்டு இறைவனின் திருப்தியை இலக்காக கொண்டு கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருச்சி சிறுகனூரில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி பிதத்து ஒழிப்பு மற்றும் சமுதாய பாதுகாப்பு மாநாட்டை நடத்துவதாக நாம் அறிவித்திருந்தோம் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கு பெறும் மாநாட்டை நாம் நெருங்கியிருக்கிறோம் இப்ராஹிம் அலைசலாம் அவர்களும் அவர்களின் மகனார் இஸ்மாயில் அலைசலாம் அவர்களும் இறைவனுக்காக எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு பிரார்த்தனையை செய்வார்கள் ரப்பனா மின்னா இறைவா எங்களிடமிருந்து இந்த பணியை நீ ஏற்பாயாக பெருமை இல்லாமல் பகட்டி இல்லாமல் அந்த ஒரு ஆணவ திமிர் இல்லாமல் எந்த காரியத்தை செய்தாலும் யா எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்திப்பார்கள் அந்த வகையில மக்கள் கூட்டத்தை கூட்டுவதோ அல்லது நாங்கள் தான் மாஸ் என்பதை நிரூபிப்பதற்காகவோ இந்த மாநாடு அல்ல என்பது ஒரு பாவம் இந்த மாநாடு நெருக்கத்திலே போலி ஆலிம்சாக்கள் அஜரத்துமாறுகள் மாநாட்டிற்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறார்கள் சுண்ணத்தை பெயரளவில் மட்டும் வைத்திருக்கிற ஆலிம்கள் அஜரத்துமாறுகள் வாழ்க்கையில் பெருமளவில் மாநாட்டிற்கு செல்லாதீர்கள் என்று அதே போன்று தர்காவிற்கு செல்ல வேண்டும் என்று மக்களை வலியுறுத்துபவர்கள் இந்த மாநாட்டிற்கு எதிராக களமிறங்கியிருக்கிறார்கள் இன்னும் ஒருபடி மேலாக சொல்வதாக இருந்தால் சங்கிகள் கூட மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடாம் இது நடத்தினால் பிரச்சனை வரும் எனவே நடத்தக்கூடாது என்று பல வகைகளில் புகார் தொடுக்கிறார்கள் அல்லாஹுவிற்க எல்லா புகழும் அல்லாஹுவிற்காக மறுமையை இலக்காக கொண்டு நடத்தப்படுகிற மாநாடு இந்த எவ்வளவு டேஞ்சர்ன்றதுக்கு ஒரே ஒரு ஒரு உதாரணம் தூதர் தூதர் கடுமையாக எச்சரித்தார்கள் துவா மன்னிப்பு சொன்னார்கள் அடைக்கலம் கொடுக்கிறானோ அவனின் பாவ மன்னிப்பிற்கு அல்லாஹ் திரையிடுகிறான் முடியாது மார்க்கத்தின் பெயரால் புதுமையை உண்டாக்கினால் புதுமையை செய்தால் வேதனையே அல்லாஹ் விடத்திலே கேட்போம் கையேந்தாதே என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் எவ்வளவு படுபயங்கரமான பாவம் இதையெல்லாம் கவனத்திலே வைத்து இந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இரண்டாவதாக அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் கலிமத்து அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் அவன் காட்டாட்சியை தப்புதான் தவறுதான் என்று யார் வாங்கி முழங்குகிறாரோ அவர்தான் சிறந்த போராளி என்றார்கள் பொது சிவில் சட்டம் என்ற பெயரால் ஹிஜாபை தடை செய்வோம் என்ற பெயரால் மாட்டிறைச்சி உண்ணக்கூடாது என்ற பெயரால் குடியுரிமை திருத்த சட்டம் என்ற பெயரால் கொடூரமான சட்டத்தை ஆட்சி செய்கிற கொடூரர்கள் அரங்கேற்றுகிறார்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் அல்ல கேட்பான் முஸ்லிமே மனிதா நீ உலகத்திலே வாழ்கிற பொழுது உன் சமூகத்திற்கு எதிராக இவ்வளவு அயோக்கிய தனங்கள் அட்டூழியங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டதே நீ என்ன செய்தாய் அல்லாஹ் கேட்பான் பதில் சொல்ல வேண்டும் இந்த இரண்டு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து நடத்தப்படுகிற மாநாட்டிலே இந்த மாநாடு வெற்றி பெற அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும் பிரச்சாரத்தை அழகான முறையில் கொண்டு சேர்ப்பதற்காக மாநாட்டில் கண்காட்சி அரங்கங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது திருமணத்தின் பெயரால் நடைபெறும் விதத்துகள் திக்கர்களின் பெயரால் நடைபெறும் விதத்துகள் துவாக்களின் பெயரால் நடைபெறும் புதாத்துகள் ஜனாசாவின் பெயரால் நடைபெறும் புதாத்துகள் புதாத்தை ஒழிக்க நாம் செய்ய வேண்டியவை திருக்குறானின் பெயரால் நடைபெறும் புதாத்து தொழுகை நோன்பின் பெயரால் நடைபெறும் புதாத்து புதாத்துக்கு துணை போவதால் நடக்கும் தீமைகள் புத்தாத்து குறித்து இஸ்லாத்தின் எச்சரிக்கை ஆம்புலன்ஸு சேவை எப்படி மக்களிடத்திலே கொண்டு செல்வது முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக எவ்வாறெல்லாம் சித்தரிக்கிறார்கள் விடுதலை போரில் முஸ்லிம்களின் பங்கு குறிவைக்கப்படும் சிறுபான்மை மக்களின் உயிர்கள் எப்படியெல்லாம் குறிவைக்கப்படுகிறது குடியுரிமை திருத்த சட்டம் என்றால் என்ன ஆலய உரிமைகள் பறிப்பு சட்டங்களில் சரியத்து முத்தலாக்கிலே தடையிடுதல் முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தப்படும் வாழ்வாதார பாதிப்புகள் ஹிஜாபு அழிக்கப்படும் இஸ்லாமிய அடையாளங்கள் இவ்வளவு தலைப்புகளுக்கு கீழாக கண்காட்சி அரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து நரகில் தள்ளும் பிதாத்துகள் சமூக பாதுகாப்பிற்கு வழி என்ன முஸ்லிம்கள் அல்லாஹுவிடத்தில் எப்படியெல்லாம் கையேந்த வேண்டும் என்பன போன்ற பலதரப்பட்ட அம்சங்கள் அடங்கிய இந்த மாநாட்டிற்கு என்ற கொடுமையான பாவத்திலிருந்து மக்களை மீட்டெடுத்து சுண்ணத்தை வானுயரச் செய்வதற்கும் முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்து அநியாயக்கார ஆட்சியாளர்களிடமிருந்து இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் காப்பாற்றுவதற்கும் இந்த பித்தாத்து ஒழிப்பு மற்றும் சமுதாய பாதுகாப்பு மாநாட்டிற்கு குடும்பத்தோடு வாருங்கள் குழந்தைகளோடு வாருங்கள் வயதானவர்கள் கூட உங்களால் முடிந்தால் வாருங்கள் வந்தால் அல்லாஹுவின் அருளை பெறுகிற மறுமையிலே கூலியை பெறுகிற ஒரு நர்பாக்கியத்தை நாம் பெற முடியும் என்று கேட்டு இந்த மாநாடு சிறப்பான முறையிலே நல்லபடியாக முடிவதற்கு அல்லாஹுவிடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்வோமாக வாஹிர் தவானில் அஹமது இல்லாஹி அபுல்லால அஸ்லாம் வலைக்கம் வரமது அல்லூர்